அனைவருக்கும் இன்னொரு பொன்னாளாக இருக்க இறைவனே வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் ஒரு ஜூஸ் ரெசிபி தான். இது வந்து பச்சை மாங்காயில் பண்ணக்கூடிய ஜூஸ். பொதுவாக நம்ம பழத்தில் தான் ஜூஸ் பண்ணுவோம், இது என்னடா மாங்காயில் ஜூஸா அப்படின்னு தான் முதல்ல நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 4 பச்சை மாங்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்து ரொம்ப ஓவர் புளிப்பு இல்லாமல் ஒரு மீடியம் புளிப்பு இல்லாட்டி புளிப்பே இல்லாத மாங்காவை எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் வந்து நல்ல புளிப்பு மாங்காய் எடுக்கும்போது நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும், அப்போ நம்மளுக்கு வந்து ஜூஸ் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றும்போது நிறைய சீனியும் போட வேண்டியது இருக்கும், அது அந்த அளவுக்கு உடம்புக்கும் நல்லதில்லை. அதனால் ஒரு மீடியம் புளிப்போ புளிப்பே இல்லாத மாங்காயோ எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த மாங்காய்க்கு தோலெல்லாம் சீவியாச்சு, சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நீங்கள் வந்து அந்த கொட்டையை எடுத்து வச்சுருந்தா மீன் குழம்புலாம் வைக்கும்போது அந்த கொட்டையை போட்டால் உங்களுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போது மாங்காயெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நான் ஒரு 2 கப்பு தண்ணி முதல்ல ஊற்றுனேன், அந்த தண்ணி பத்தலை, கடைசியாக நம்ம பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான சுகரை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுனாக்கே பாதி பச்சை மிளகாய் போட்டாலே போதும். அப்புறம் ஒரு 5-6 புதினா இலையும் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை வந்து நல்லா ஒரு அரிப்பு வச்சு அரைச்சி எடுத்துட்டோன்னா ஜூஸ் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி சுகர் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேன் ஊற்றி குடிக்கிறதா இருந்தால் குடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிட்டு இனி இதில் ஐஸ் க்யூப்பு போட்டு சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான இந்த மாங்காய் ஜூஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.